பருவநிலை மாற்றங்கள், பேண்டமிக்ஸ், போர்கள், இதனால பூமி வாழ தகுதி இல்லாத ஒரு இடமா மாறுது. இதனால ஆட்சியில இருக்கவங்களும் மேல்தட்டு மக்களும் பூமியிலிருந்து தப்பிச்சு கெப்லர் 209 பிளானட்ல குடியேறாங்க. அங்க இருக்க ரேடியேஷன்னால கிட்டத்தட்ட குழந்தை பிறக்கிறதுங்கிறது சுத்தமா நின்னு போயிருச்சு. இதனால 2 generationக்கு அப்புறம் யூலிசிஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. அதோட பர்பஸ் என்னன்னா, பூமிக்கு சில ஆஸ்ட்ரோனட்ஸ் அனுப்பி பூமியில மறுபடியும் வாழ தகுதியான சூழ்நிலை உருவாயிருச்சான்னு கண்டுபிடிச்சிட்டு வர்றதுதான். யூலிசிஸ் 1 பூமியில லேண்ட் ஆன உடனே அதோட கனெக்ஷன் லாஸ்ட் ஆயிருது. சில வருஷங்களுக்கு அப்புறம் யூலிசிஸ் 2 அனுப்பப்படுது. அவங்க அங்க வந்து என்ன கண்டுபிடிச்சாங்க, அந்த யூலிசிஸ் 1க்கு என்னாச்சு, இதெல்லாம் சொல்ற ஜெர்மன் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் தான் இது. வெல்கம் டு விஜய்ஸ் வாய்ஸ் ஓவர், நான் உங்க விஜய். இன்னைக்கு நாம பார்க்க போற படம் 2021 வெளியான த காலனி. படத்தோட ஸ்டார்டிங்லயே அந்த யூலிசிஸ் 2 ஷிப்ப காட்டுறாங்க. அது பூமியோட அட்மாஸ்பியர்க்குள்ள நுழைஞ்சு தீ பிடிச்சு பயங்கர வேகமா கீழே விழுந்துகிட்டு இருக்கு. அதுக்குள்ள 3 ஆஸ்ட்ரோனட்ஸ் இருக்காங்க. அவங்க யாருன்னா, இந்த படத்தோட ஹீரோயின் லூயிஸ், அப்புறம் டக்கர், அதுக்கப்புறம் அந்த ஷிப்போட கேப்டன் ஹோல்டன். அந்த ஷிப் வேகமா போய் தண்ணிக்குள்ள விழுகுது. லூயிஸ் ஒரு வழியாக எஜெக்ட் பண்ணிட்டு வெளியில வந்துடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு கரையில அவ கண்ணு முழிக்கிறா. அவ பக்கத்துல ஹோல்டன் செத்து போய் கிடக்குறா. அவங்க வந்த அந்த ஸ்பேஸ் கேப்சியூலும் அங்கேதான் கரை ஒதுங்கி இருக்கு. வேகமா அதுக்குள்ள போய் டக்கருக்கு என்னாச்சுன்னு பாக்குறா. டக்கர் மயக்க நிலையில இருக்கிறா. அவனை எழுப்பினதும் ஹோல்டன் செத்து போயிட்டா, இனிமே நீதான் இன்சார்ஜ்னு சொல்றா. டக்கர் சீட் பெல்ட கழட்டிட்டு எந்திரிக்க ட்ரை பண்றா. அவனோட கால் உடைஞ்சிருக்கு. உடனே லூயிஸ் என்ன சொல்றான்னா, அந்த முதல் டெஸ்ட நானே போய் பண்ணிட்டு வரேன்னு அங்கிருந்து கிளம்புறா. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் தண்ணியில சாம்பிள்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்றா. வாழ தகுதி இருக்கிற மாதிரி பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஜெல்லி ஃபிஷ் மாதிரி ஒரு உயிரினத்தை பாக்குறா. அதுட்ட இருந்து சாம்பிள்ஸ் எடுக்கிறப்ப அது கடிச்சிருது. நல்ல வேலையா அவட்ட ஒரு ஸ்ப்ரே இருந்துச்சு, அதை எடுத்து உடனே அடிச்சிடறா. அப்போ டக்கர் மைக்ல கான்டாக்ட் பண்றான். இந்த மாதிரி வெதர் பயங்கரமா மாறிட்டு இருக்கு, நீ உடனடியா திரும்பி வா அப்படின்னு. லூயிஸ் திரும்பி வந்துகிட்டு இருக்கா. அவ வந்துகிட்டு இருக்கப்பவே பயங்கரமா பனிமூட்டம் வந்துருது. அதனால அவளுக்கு எந்த பக்கம் போகணும்னே தெரியல. உடனே டக்கர் வெளியில வந்து ஒரு ஃபிளேர் கன் எடுத்து ஷூட் பண்ணி விடுறான். அதை பார்த்துட்டே லூயிஸ் வந்துகிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்திலேயே டக்கருக்கு வெளியில யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. நீ என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவ நான் இன்னும் தூரமா தான் இருக்குன்னு சொல்றான். உடனே டக்கர் வெளியில வேற யாரோ வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறான். டக்குன்னு ஒருத்தன் உள்ள வரான். டக்கர் அவன் கையில வச்சிருந்த ஃபிளேர் கன் வச்சு அவன் ஷூட் பண்ணிடுறான். அவனுக்கு அடிபட்டுறது. ஆனா அவனுக்கு பின்னாடி வந்தவன் டக்கரை குத்திடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு லூயிஸ் அங்க வர்றா. அந்த இடத்துல அவங்களோட ஸ்பேஸ் கேப்சியூல இல்ல. அதுக்கப்புறம் அவ வச்சிருந்த கன்னோட ஸ்கோப் வழியா பாக்குறா. தூரத்துல யாரோ அந்த கேப்சியூல இழுத்துட்டு போற மாதிரி தெரியுது. கொஞ்ச நேரத்திலே ஒரு குரூப் பின்னாடியே வந்து லூயிஸையும் அடிச்சு படுக்க வச்சிடறாங்க. இப்ப லூயிஸ் முகத்துல கட்டியிருக்க துணியை வைக்கிறாங்க. அவளை ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அங்க நிறைய மக்கள் இருக்காங்க. இப்ப லூயிஸ ஒரு கிணறு மாதிரியான ஒரு செல்லு இருக்கு, அதுக்குள்ள தூக்கி போட்டு மூடிறாங்க. அதுக்குள்ளதான் டக்கரும் இருக்கான். டக்கருக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு. லூயிஸ் டக்கர்கிட்ட, நான் உனக்கு மருந்து எடுத்துட்டு வரேன்னு மேலே ஏறி போறா. ஓட்ட வழியா என் ஃப்ரெண்டுக்கு மருந்து தேவைன்னு கத்துறா. ஒரு சின்ன பொண்ணு அந்த ஓட்ட வழியா பாக்குறா. தடுக்கி விட்டு லூயிஸ் உள்ளே விழுந்துறா. இப்போ மேல இருந்து ஒரு கயிறை போடுறாங்க. லூயிஸ் மேலே ஏறி போய் பாக்குறா. அங்க நிறைய மக்கள் இருக்காங்க. அவங்க பேசுறது எதுவுமே இவனுக்கு புரியல. அப்போ அந்த கூட்டத்துல இங்கிலீஷ் பேசுற ஒரு பொண்ணு இருக்கா. அவ வந்து டக்கர் ஷூட் பண்ண அந்த ஆளை சரி பண்ண சொல்றா. அதுக்கு லூயிஸ் இவளை சரி பண்றதுக்கு என்னோட மெடிக்கிட் எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறா. உடனே அந்த கேப்சூல்ல போய் உள்ள கிடக்குற அந்த மெட்கிட்டை எடுத்துட்டு வந்து உள்ள இருக்க கிளிப்பை வச்சு அவன் மூஞ்சில இருக்க டஸ்ட் எல்லாம் எடுக்க ட்ரை பண்றான். அவன் கத்திட்டே இருக்கான், யாராச்சும் அவனை புடிச்சுக்கங்களேன்னு லூயிஸ் கத்துறா. உடனே அந்த பொண்ணு அவன் மூஞ்சிலே ஒரு கிக் விடுறா. அவன் அப்படியே மயங்கிடுறான். இப்போ அந்த டஸ்ட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அவ அடிச்ச அதே ஸ்ப்ரேயை அவனுக்கு அடிச்சு விடுறா. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கப்பவே கொஞ்சம் மெடிசன் எடுத்து ஒழிச்சு வச்சிடறா. அவளை மறுபடியும் கொண்டு போய் அந்த கிணறு உள்ளே போட்டுறாங்க. லூயிஸ் டக்கர் கிட்ட, நான் வெளியே நிறைய குழந்தைகளை பார்த்தேன்னு ஆச்சரியமா சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா இவங்க அதுக்கான சைன் இருக்கான்னு பார்க்க தான் வந்திருப்பாங்க. அவ மறைச்சு எடுத்து வந்த ஒரு ஊசியை அவனுக்கு போட்டு விடுறா. அப்போ டக்கர் என்ன சொல்றான்னா, எனக்கு ரத்தம் நிறைய போயிருச்சு, இதுக்கு மேல நான் புடைக்க மாட்டேன், நான் உயிரோடு இருந்தா உன்னையும் ஸ்லோ பண்ணிடுவேன், நீ மிஷன்ல போக்கஸ் பண்ணு, யூலிசிஸ் 1 கண்டுபிடி, டேட்டாவை கெப்லருக்கு அனுப்புன்னு சொல்லிட்டு அவன் கழுத்துல இருந்த ஒரு சைனைடு மாதிரியான பொருளை கடிச்சிட்டு அங்கேயே செத்து போயிடறான். அப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் வருது. லூயிஸ் சின்ன பொண்ணா இருக்கா, அவளோட அப்பாவோட இருக்கா. லூயிஸோட அப்பா இதுக்கு முன்னாடி வந்த யூலிசிஸ் 1 ஒரு சயின்டிஸ்டா இருப்பான். அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரோனட் படம் போட்ட ஒரு தீப்பெட்டியை அவளுக்கு கொடுத்துருப்பான். இதே மாதிரி ஒன்று என்கிட்டயும் இருக்குது. மூன் ஒவ்வொரு டைம் சுத்தி முடிக்கிறப்பையும் ஒவ்வொரு தீக்குச்சியை கொடுத்து இதோட கடைசி தீக்குச்சி முடிகிறதுக்குள்ள நான் அவன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அவன் திரும்பி வரவே இல்லை. அதுக்கப்புறம் வளர்ந்து இவ தான் திரும்பி இங்கே வந்திருக்கா. திடீர்னு அந்த கிணத்துக்குள்ள தண்ணி நிறைய வர ஆரம்பிக்குது. லூயிஸ் கத்திட்டே இருக்கா. அப்போ ஒருத்தன் வந்து கதவை திறக்க மேல வந்து பார்த்தா தண்ணியோட மட்டும் அதிகமா இருக்கு. அங்க சில போட்ஸ் எல்லாம் இருக்கு, அதுல ஏத்தி அவளை கட்டி போட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு டக்கரோட பாடிக்கு ஃபியூனரல் தான் பண்றாங்க. அப்ப லூயிஸ் அங்க நடக்கிறது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கா. அங்க ஒரு ஃபிளாஷ்பேக் வருது. லூயிஸோட அப்பா லூயிஸ் கிட்ட பூமியை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி பூமி நமக்கு நிறைய கொடுத்துச்சு, நம்ம தான் பூமியவே அழிச்சிட்டோம் அப்படின்னு. அங்க சில செடிகளை எல்லாம் பீக்கர்ல போட்டு வச்சிருக்காங்க.
அதை லூயிஸ் ரொம்ப ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் இங்க வளருமான்னு கேக்குறா. இதெல்லாம் இங்க வளராது, நான் போறப்ப பூமிக்கு இதெல்லாம் எடுத்துட்டு போக போறேன் அப்படின்னு சொல்றான். நம்ம எல்லாம் பூமியை விட்டு வர்றப்ப அங்க நிறைய வெதர் ஸ்டேஷன் நாங்க விட்டுட்டு வந்தோம். அதுல முக்கியமா இண்டர்சன் ஹப்னு ஒரு வெதர் ஸ்டேஷன்ல இருந்து நிறைய பாசிட்டிவான ரிசல்ட் கிடைச்சிருக்கு, அந்த இடத்துக்கு தான் நாங்க போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பிளாஷ்பேக் முடிஞ்சதும் காலையில முழிக்கிறா, தண்ணியோட அளவு குறைஞ்சிருக்கு, மறுபடியும் அவளை தூக்கி கொண்டு அந்த கிணத்துக்குள்ளேயே போட்டுறாங்க. அப்ப லூயிஸ்க்கு தாகம் எடுக்கும், தண்ணி வேணும்னு கத்திட்டு இருப்பா. சில சின்ன பசங்க அங்க வந்து அந்த உப்பு தண்ணியை எடுத்து மொத்தமா அவன் மேல ஊத்தி விடுவாங்க. அவங்க கையில அவளோட அந்த பயோமெட்ரிக் இருக்கிறத அவளுக்கு தெரியும். அவங்க எல்லாம் இருந்து ஓடிடுவாங்க. ஒரே ஒரு சின்ன பொண்ணு மட்டும் லூயிஸ பாத்துக்கிட்டு இருப்பா. அந்த பொண்ணு லூயிஸ் கிட்ட பேச ட்ரை பண்றா. அவளோட பேரு மைலோ. லூயிஸ் அவகிட்ட என்னோட பயோமெட்ரிக் எனக்கு வேணும், அதை அந்த பசங்கிட்ட இருக்கு, வாங்கிட்டு வந்து தரியான்னு கேக்குறா. ஆனா அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. மைலோ லூயிஸோட ஸ்ப்ரேயை எடுத்து வச்சிருப்பா, அதை அவகிட்டே தூக்கி போடுறா. அதை வச்சு வரைஞ்சு மைலோவோட லூயிஸ் கம்யூனிகேட் பண்றா. ஒரு வழியா அந்த பயோமெட்ரிக்கை எடுத்துட்டு வர சொல்லி புரிய வச்சிடறா. நீ அமைதியாரு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு அங்கிருந்து கிளம்பிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில பயங்கர சத்தமா இருக்கு. கிணத்தோட கதவை திறந்து ஒரு லேடி ரெண்டு சின்ன பசங்களையும் ஒரு கை குழந்தையும் உள்ள போட்டுட்டு மூடிட்டு போயிடுறா. லூயிஸ் மேல ஏறி போய் ஓட்ட வழியா பாக்குறா. வெளியில ஒரு குரூப் உள்ள வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அங்க இருக்க எல்லாரையும் கிட்னாப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் துப்பாக்கியோட அந்த கிணறுக்கு நேரம் வர்றான். உள்ள இருக்க எல்லாரும் பதுங்கி தப்பிச்சிடறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இங்கிலீஷ் பேசின பொண்ணு வந்து அந்த கதவை திறக்கிறா. அவ பேரு நார்விக். அவ பொண்ணை தேடிட்டு இருக்கா. அந்த பொண்ணு வேற யாருமே இல்ல, இவட்ட பேசின அந்த மயிலாதான். அங்க இருந்த டக்கரோட பிளேயர் கன் எடுத்துட்டு நார்விக் மயிலாவை தேடி அங்கிருந்து கிளம்பிடுறா. கொஞ்ச நேரத்துல நார்விக்க புடிச்சிடறா. நார்விக்கிட்ட அவங்க எல்லாம் யாரு என்னன்னு கேள்வி கேட்கறா. அதை எதுக்குமே ஆன்சர் பண்ணல. அங்க இருந்த நத்தையில எடுத்து அவ சாப்பிட ஆரம்பிக்கிறா. இவளுக்கும் கொஞ்சம் கொடுக்குறா. அப்ப மயிலாவோட சத்தம் கேக்குது, அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்கா. இவங்க அப்படியே தவந்துட்டே போய் பாக்குறாங்க. அவங்க எல்லாரையும் போட்ல ஏத்திட்டு இருக்காங்க. நார்விக் என்ன பண்றான்னா அந்த பிளேர் கண்ணை எடுத்து அவங்கள சுடலான்னு பாக்குறா. ஆனா லூயிஸ் என்ன சொல்றான்னா, இது வெறும் பிளேர் கண்ணு தான், இதனால சுட்டா ஒண்ணு ஆகாது, அதுக்கு பதிலா இந்த பிளேர் கண்ணை மேல சுடு, அவங்க டைவர்ட் ஆவாங்க, அதுக்குள்ள உங்களை காப்பாத்திடலான்னு சொல்றான். ஆனா நார்விக் கேக்குற மாதிரி இல்ல. லூயிஸ் நார்விக்கு அடிச்சு போட்டுட்டு பிளேர் கண்ணை மேல அடிச்சு விடுறா. எல்லாரும் அந்த பக்கமா நடந்து போறாங்க. இந்த நேரத்துல லூயிஸ் போட்ல ஏறிடுறா. அவளுக்கு அந்த சிவப்பு பெட்டி கிடைச்சிரும். ஆனா அதுக்குள்ளேயே அவங்க எல்லாம் திரும்பி வந்துருவாங்க. வேற வழியே இல்லாம அந்த கைதிகளோடையே உள்ள போய் உட்காந்துருவா. உள்ள லூயிஸ் குளிர்ந்து நடங்கிட்டு இருப்பா. அங்க இருந்து ஒருத்தன் அவளுக்கு ஒரு கோட்டை கொடுப்பான். கொஞ்ச நேரத்துல அந்த கப்பல் நிக்குது. கதவை திறந்து விடுறாங்க. அது ஒரு பெரிய கப்பல் கட்டுற இடம் மாதிரி இருக்குது. இவங்க எல்லாரையும் வரிசையை நிக்க வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு அந்த கார்ட்ஸோட சீஃப் போடுறான். அவன் கேஜிஎஃப் படத்துல வர மாதிரி அவங்களை எல்லாம் என்னென்ன வேலை செய்யணும்னு பிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்களோட திங்ஸ்ல லூயிஸோட கண் இருக்கிறத பார்த்துட்டு இது யாரோடதுன்னு கேக்குறான். எல்லாரும் அமைதியா நிக்கிறாங்க. லூயிஸ பார்த்தே அவன் இந்த இடத்த சேர்ந்தவில்லைன்னு கண்டுபிடிச்சிடறான். அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போய் அந்த கப்பலோட என்ஜின் ரூம் உள்ள அனுப்பி வைக்கிறான். அங்கே உள்ள ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் லூயிஸ பார்த்து, உன்னை பார்த்தா இந்த இடத்த சேர்ந்த மாதிரி இல்லையே, உன்னை பார்த்தா ஒரு ஆஸ்ட்ரோனட் மாதிரி இருக்கு, நீ ஆஸ்ட்ரோனட் தானே அப்படின்னு கேட்கிறான். உடனே பின்னாடி இருந்து ஒருத்த என்ட்ரி கொடுக்குறான், ஆமா ஆஸ்ட்ரோனட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது யாருன்னு பார்த்தா அவன் பேர் கிப்சன். இதுக்கு முன்னாடி யூலிசிஸ் ஒண்ணுல வந்தவங்கல்ல அவனு ஒருத்தன். அவன் லூயிஸ் கிட்ட, நான் கிளம்புறப்ப நீ சின்ன பொண்ணா இருந்த அப்படின்னு ஆச்சரியமா சொல்லிட்டு இருக்கான். உன்னோட ப்ரூவுக்கு என்னாச்சுன்னு கேக்குறான். அதுக்கு லூயிஸ், அவங்க எல்லாருமே செத்துட்டாங்க அப்படின்னு சொல்றான். ஆனா என்கிட்ட பயோமீட்டர்னு ஒரு டிவைஸ் இருக்கு, அது கெப்லர்ல செய்யப்பட்டது, அது பயோ கெமிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் மெஷர் பண்ணும், முக்கியமா கருவுறுதல் சம்பந்தமான டேட்டாவெல்லாம் எடுத்து கெப்லருக்கே அனுப்புவோம் அப்படின்னு சொல்றான். நாங்க வந்த உடனே எங்களோட ஷிப்பை அடிச்சிட்டாங்க, அதனால டேட்டா டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு எனக்கு யூலிசிஸ் ஒன்னு தேவைப்படுதுன்னு கேக்குறா. அதுக்கு கிப்சன், யூலிசிஸ் ஒன்னும் வந்த உடனே அழிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்றான். அன்னைக்குதான் அவங்க அப்பாவும் கொல்லப்பட்டாருன்னு சொல்றான். நாங்க இங்க வந்தப்ப இந்த சர்வைவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டோம். அவங்களை நாங்க மட்சன் கூப்பிடுவோம். உங்க அப்பா அவங்க கிட்ட ரொம்பவே கனிவா நடந்துகிட்டாரு. ஆனா அவங்க ஒரு கட்டத்துல எங்களுக்கு எதிராவே புரட்சி பண்ணாங்க. அவங்க தான் அந்த ஷிப்பை அடிச்சாங்க. அவங்க தான் உங்க அப்பாவையும் கொன்னாங்க அப்படின்னு சொல்றான். இங்க சர்வை பண்ணனா கண்டிப்பா ஆயுதங்கள் தேவை. எங்களுக்கு ஒரு கைவிடப்பட்ட கப்பல்ல இருந்து நிறைய ஆயுதங்கள் கிடைச்சிச்சு, அதை வச்சுதான் நாங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த சின்ன பையன் அங்க வர்றான். நான் லூயிஸ்க்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்றான். அவன் பேப்பர்ல செய்யப்பட்ட ஒரு ஷிப்பை கொண்டு வந்து அவங்க கிட்ட கொடுக்குறான். கிப்சன் அந்த பையனோட பேர் நீலினும், அவன் வந்து இவனோட அடாப்டர் சன் சொல்றான். நீலோட அம்மா அங்க வர நீல கூட்டிட்டு போன்னு அனுப்பி வச்சிருக்காங்க. இப்ப கிப்சன் கெப்லர்ல நிலைமை எப்படி இருக்குன்னு கேக்குறான். அங்க நிலைமை ரொம்பவே மோசமாயிருச்சு, குழந்தை பிறக்கிறது சுத்தமா நின்றுச்சுன்னு அவ சொல்றா. கிப்சன் அங்க இருக்க டிராயிங்ஸ் எல்லாம் காட்டி, இது எல்லாமே உங்க அப்பாவோட விஷன் தான், நாங்க இந்த இடத்துல ஒரு பெரிய டேம கட்டணும் அப்படின்னு சொல்றா. அந்த டேமுக்கு கீழே டர்பைன்ஸ் இருக்கிறத அவ பாக்குறா. ஆமா இதுதான் உங்க அப்பாவோட விஷன், பெரிய அலை இருந்துச்சுன்னா அதை வச்சு மின்சாரம் எடுத்து ஒரு பெரிய கம்யூனிட்டிக்கே கரண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றான். நீ இங்க வந்ததும் ஒரு விஷயத்த கவனிச்சியா, யாருமே 30 வயசுக்கு மேல இருக்க மாட்டாங்க, ஏன்னா இங்க நிலவுற வெதர் எப்படி, ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு நம்ம நிறைய பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவனோட ஆளான பேலிங் அங்க வர்றான். வந்து கேபின் ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிப்சனை கூட்டிட்டு போயிடறான். கிப்சன் போற
போறதுக்கு முன்னாடி லூயிஸ அவளோட ரூம்ல விட்டுட்டு போறான். லூயிஸ் படுத்துட்டு நடந்த எல்லாத்தையும் நினைச்சு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எந்திரிச்சு குளிச்சுட்டு வெளியே வர்றா. அவளுக்கு பிளீட் ஆயிருக்கதை நோட் பண்றா. அதை வச்சு அவளோட இனப்பெருக்க மண்டலம் சரியாயிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கிறா. அப்போ பேலிக்கு அங்க வந்து அவளுக்கு ஒரு டிரெஸ் கொடுக்குறான். டிரெஸ் எல்லாம் மாத்திட்டு அங்க இருக்க ஸ்கூலுக்கு லூயிஸ் போறா. கிப்சன் அங்க இருக்கிற எல்லாரையும் அவகிட்ட ஏதாச்சும் டவுட் இருக்கான்னு கேட்க சொல்றாங்க. அந்த பசங்களும் அவகிட்ட நிறையவே டவுட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மைலாவையும் அங்க கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஒரு கட்டத்துல கிப்சன் டவுட் கேட்டது போதும் கிளம்பலன்னு சொல்லிடுறான். லூயிஸ் தனியா வந்துகிட்டு இருக்கா. அங்க நீல் மட்டும் தனியா உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். நீ ஸ்கூலுக்கு எல்லாம் போக மாட்டேன்னு அவன் கேக்குறதுக்கு நான் பிரைவேட்டா தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிடுறான். நீல் அவகிட்ட உனக்கு மேக்ஸ் வருமானு கேக்குறான். ஏதாச்சும் கேளு, நீயே தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்றான். அவன் கேட்ட எல்லாத்துக்குமே உடனே ஆன்சர் பண்றான். இதனாலே நீலுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருது. அப்போ நீல் உனக்கு ஒரு சீக்கிரட்டை காட்டுறேன் பாரு அப்படின்னு ஜன்னல் ஓரமா இருக்கிற ஒரு செடியை காட்டுறான். அதை பார்த்ததுமே அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இதை யார் உனக்கு சொல்லி கொடுத்ததுன்னு அவள் கேட்குறா. என்ஜின் ரூம் பக்கத்தில் கிறிஸ்டோபர் கொலம்பஸ்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு தான் பைப் ஒழிய இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு சொல்றான். என்ன இங்கே கூட்டிட்டு போறியான்னு லூயிஸ் கேட்குறா. அதுக்கு நீல் என்ன சொல்றான்னா, அங்கே போறதுக்கு எனக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிடுறான். உடனே லூயிஸ் அந்த ரூமை விட்டு வெளியில வந்து வெளியில இருக்க அந்த ஷிப்போட மேப் எடுத்துட்டு அந்த ரூமை தேடி கண்டுபிடிச்சிடறா. வெளியிலிருந்து பார்க்குறா உள்ள இருக்கிறது அவன் அப்பா தான். அதே நேரத்தில் கிப்சனும் இங்கே வந்துடுறான். அவனை பார்த்ததுமே கோபமாயி எங்க அப்பாவை அடைச்சு வச்சிருக்கேன்னு கேக்குறா. அதுக்கு கிப்சன், உங்க அப்பா இங்க இருக்க மர்சினத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை காதலிச்சிட்டாரு, அதுக்காக அவர் நமக்கே துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றான். சரி நீ முதல்ல கதவை திறந்து விடுன்னு சொல்றான். அவனும் கதவை திறந்து விட்டுறான். ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பாவும் பொண்ணும் பாத்துக்கிறாங்க. ரெண்டு பேரும் பயங்கரமா கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அப்போ லூயிஸ் அவன் அப்பாவை பார்த்து நீங்க நமக்கு துரோகம் பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவன், ஆமா நான் பண்ணேன், நம்ம தான் இந்த உலகத்தை அழிச்சோம், கெப்லர்ல இருக்க யாருக்குமே இங்க வாழ்றதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். உடனே கோவப்பட்டுட்டு கதவை அடைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடறான். அங்கிருந்து வெளியில போய் ஒரு பால்கனி மாதிரி இருக்கு, அங்கிருந்து கடலை பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போ கிப்சன் அங்க வர்றான். நாங்க பண்ண எல்லாத்தையுமே உங்க அப்பா ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றான். அப்போ கடலுக்கு நடுவில் இருக்க ஒரு வெதர் ஸ்டேஷனை லூயிஸ் பாக்குறான். இது அவங்க அப்பா சொன்ன அந்த இண்டர்சன் ஹப் தானே அப்படின்னு கேக்குறா. அதுக்கு கிப்சன் ஆமான்னு சொல்றான். நான் அங்கிருந்து டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ண போறேன்னு சொல்றான். உடனே கிப்சன், அது டிரான்ஸ்மிட் பண்ணதுனே வச்சுக்க நீ என்ன அனுப்ப போற, கெப்லருக்கு கண்டிப்பா ப்ரூஃப் தேவை அப்படின்னு சொல்றான். அதுக்கு லூயிஸ் இங்க வந்ததுமே என்னோட இனப்பெருக்க மண்டலமே சரியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றான். உடனே கிப்சன், அப்ப கண்டிப்பா அந்த பயோமீட்டரை நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிடுறான். அன்னைக்கு நைட்டு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பவர் கட் ஆயிருது. கிப்சன் இங்க இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்றான். அங்க திடீர்னு பேலிங் உள்ள வரான். யாரோ ஜென்ரேட்டர் பக்கத்துல இருக்க ஆளுங்களை அடிச்சு போட்டுட்டு பவரை கட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றான். உடனே ஜிப்சனும் பேலிங்கும் வெப்பன்ஸ் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. லூயிஸோ அவங்களோட வரன்னு சொல்றா. நீ இங்க இருக்கிறதா உனக்கு பாதுகாப்புன்னு அவளை அங்கேயே விட்டுட்டு போயிடறாங்க. இப்போ லூயிஸ் ஒரு லைட் எடுத்துட்டு ரூமுக்கு வெளியில பொறுமையா நடந்து போயிட்டு இருக்கா. அப்ப யாரோ இருட்டுக்குள்ள இருந்து அவ கழுத்துல கத்திய வைக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா அது நம்ம நார்விக் தான். அவ கழுத்துல கத்திய வச்சுட்டு மயிலா இருக்க இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போன்னு சொல்றா. அவளும் அந்த குழந்தைங்களை அடைச்சு வச்சிருக்க அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறா. உள்ள மயிலா இருக்கா, ஆனா அதுக்குள்ளேயே அந்த கார்ட்ஸ் அங்கே வந்துடுறாங்க. நார்விக்க பிடிச்சி இழுத்துட்டு போறப்ப அவ லூயிஸ் கிட்ட அவங்க வெறும் பெண் குழந்தைகளை மட்டும்தான் அந்த நார்விக் என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறா. அதுக்கு அவன், அந்த நார்விக் இங்கதான் காடா இருந்தா, அதுக்கப்புறம் அவளும் எங்களுக்கு அகைன்ஸ்டா மாறிட்டா, இப்போ அவளை கொஞ்ச நேரத்துல நாங்க கொண்டுருவோம் அப்படின்னு சொல்றான். இது நடந்துகிட்டு இருக்கப்பவே பேலின் அந்த சேப்பு பெட்டியை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடுறான். அதை திறந்து பார்த்தா அந்த பயோமீட்டர் அதுக்குள்ள இல்ல. அந்த பயோமீட்டர் எங்கே போச்சுன்னு அவன் கோமா கேக்குறான். அதுக்கு லூயிஸ் அது அந்த ஷிப் இருந்த இடத்துல தான் கிடக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். நீயும் பேலிங்கும் இங்க போய் அதை கண்டுபிடிச்சுவாங்க அப்படின்னு சொல்றான். லூயிஸ் போனதுக்கு அப்புறம் எனக்கு இவன் மேல சந்தேகமாவே இருக்கு, அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கன்னு சொல்லிட்டு அவனையும் அனுப்பி விட்டுறான். அப்போ நீல் அங்க வர்றான். நீலோட கையில மயிலாவோட பொம்மை இருக்குது. அந்த பொம்மைய நார்விக் உள்ள வரப்ப அவ கையிலேயே கொண்டு வந்திருப்பா. அந்த பொம்மை உள்ளதான் அந்த சத்தம் கேட்ட உடனே கபோர்டை நோக்கி பேலிங் போக ஆரம்பிக்கிறான். உடனே அவனை கிஸ் பண்ற மாதிரி டைவர்ட் பண்ணிட்டு லூயிஸ் கையில வச்சிருந்த அந்த சயனைட் எடுத்து அவன் வாயில வச்சு விட்டுறான். அங்கேயே அவன் செத்து போயிடுறான். அங்கே இருந்து அவனோட கண்ணை எடுத்துட்டு மயிலாவையும் கூட்டிட்டு அந்த கைதிகளை எல்லாம் ரிலீஸ் பண்ண போயிட்டு இருக்கா. போற வழியில ஒரு கார்டு இருக்கான். அவளை மயிலாவை வச்சு டைவர்ட் பண்ணிட்டு அவனை அடிச்சு போட்டுட்டு அவனோட கண்ணையும் எடுத்துக்கிறான். ஒரு வழியா கைதிகளோட ரூமை கண்டுபிடிச்சிடறா.
அவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு பெண்ணை நார்விக் கிட்ட கொடுத்துறா. எல்லாரும் போய் அங்க இருக்க அவங்க குழந்தைகளையும் ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வெளியில ஓடுறாங்க. அதே நேரத்துல லூயிஸ் அவ அப்பா இருந்த அந்த ரூமுக்கு போறான். அவ அப்பாவை பார்த்துட்டு நீங்க சொன்னதுதான் சரி, வாங்க நம்ம எங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு லூயிஸோட அப்பா ஒரு முக்கியமான விஷயத்த நீ பாக்கணும் அப்படின்னு ஜன்னல காட்டுறான். வெளியில கிப்சன் நீல கூட்டிட்டு ஹெண்டர்சன் கப்புக்கு நேரம் போயிட்டு இருக்கான். அப்போ அந்த டேபிள்ல மயிலாவோட பொம்மை இருக்கத லூயிஸ் பாக்குறா. இந்த பொம்மை உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு அவ கேட்டதுக்கு நீல் எப்பவுமே இந்த பைப் வழியா எனக்கு கிப்ட் அனுப்புவா, இன்னைக்கு இதை தான் அனுப்பலாம் அப்படின்னு சொல்றா. அதை பார்த்த உடனே பயோமீட்டர் அதுலதான் இருந்திருக்கும் புரிஞ்சுக்கிறா. இருந்தாலும் கெப்ல இருக்க ப்ரூஃப் தேவை, அவன்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவ அப்பா நீலே ஒரு ப்ரூஃப் தான், அவனே கெப்லரோட சந்தா, நீ தான் அவனை தடுத்து நிறுத்தன்னு சொல்லிடுறான். உடனே அங்கிருந்து லூயிஸ் கிளம்புறா. கிளம்புறதுக்கு முன்னாடி லூயிஸோட அப்பா அந்த கடைசி தீ குச்சியை நான் என்ன கொளுத்தவே இல்லைன்னு சொல்றான். ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. வெளியில எல்லாரும் தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. பயங்கரமான கன் ஃபைட் எல்லாம் நடக்குது. அதுல கடைசியா போற ஒரு பொண்ணுக்கு அடியும் பட்டுறது. அவளையும் தூக்கி கொண்டு போய் கப்பல்ல ஏத்திடுறா. அவளையும் ஏற சொல்லி கை கொடுக்கறாங்க. ஆனா கிப்சனும் நீலும் அந்த ஹப்ல இருக்கத அவ பாத்துறா. அவங்களை தடுத்து நிறுத்தன்னு கப்பல்ல ஏறாம நீச்சல் அடிச்சுட்டு அங்கே போறா. அங்கே கிப்சன் நீலோட சாம்பிள்ஸ் எடுத்துட்டு பயோமீட்டர்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கான். லூயிஸ் மேல ஏறின உடனே துப்பாக்கியை தூக்கி நீல் தலைமையில வச்சுட்டு உன் கையில இருக்க துப்பாக்கியை கீழே போடு, இல்லைன்னா உன் தம்பி செத்துருவான் அப்படின்னு சொல்றான். அவளுக்கு புரியல. பக்கத்துல இருக்க நீலோட அம்மா கிட்ட அவகிட்ட உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்றான். ஆமா இவன் உன் தம்பி தான் அப்படின்னு அவளும் சொல்றான். உடனே நீலோட அம்மாவையும் அவன் ஷூட் பண்ணிடுறான். இதை பார்த்துட்டு லூயிஸ் கண்ணை கீழே போட்டுறா. நீல் அந்த டேட்டாவையும் டிரான்ஸ்லேட் பண்ணிடுறான். இப்ப லூயிஸ் என்ன பண்றான்னா வேகமா அவனுக்கு ஒரு ஸ்பியரை போட்டு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறான். அப்படியே அவனை மூச்சு விடாத மாதிரி தண்ணிக்குள்ளே வச்சு கொண்டு. கொஞ்ச நேரத்திலே தண்ணி உள்ள நார்வே குதிச்சு அவளை தூக்கிட்டு வந்து கப்பல்ல போடுறா. எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. அவளுக்கு சிபிஆர் பண்ணி ஒரு வழியா புழக்கி வச்சிடறா. எந்திரிச்சு பார்த்தா அவளோட அப்பாவும் ஆல்ரெடி அந்த கப்பலுக்கு வந்திருப்பான். இங்க கப்பலோட முனையில நீல் அவன் அம்மா இறந்து போன நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். லூயிஸோட அப்பா அவன் தம்பி தான், அவன் உன்னதான் இப்ப நம்புறா, நீ தான் அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. அவன் நீல் கிட்ட போய் அவ அப்பா கொடுத்த அந்த தீப்பெட்டியை கொடுத்துட்டு இது என் அப்பாவுக்கு அவரோட அப்பா கொடுத்தது, இப்ப நான் உனக்கு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றான். அதோட இந்த படம் முடியுது. இன்னைக்கு நாம பார்த்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதே மாதிரி படங்களை தொடர்ந்து பார்க்க விஜய் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு படத்துல நான் உங்களை பாக்குறேன்.